இஸ்ரவேல் மக்களை மோசே மனாந்தரத்திலே நடத்தி வருகின்றார். ஒரு இடத்திற்கு வரும்பொழுது அவர்களுக்கு தாகம் ஏற்படுகின்றது. அந்த தாகத்திற்கு அவர்கள் அங்கே இருக்கின்ற தண்ணீரை பருகுகின்றார்கள். அது கசப்பாக இருக்கின்றது. ஆகவே அந்த இடத்திற்கு மாரா என்று பெயரிடுகின்றார்கள். மாரா என்கின்ற இடத்திலே அவர்கள் முறுமுறுக்கவும் ஆரம்பிக்கின்றார்கள். வாழ்க்கை பயணத்திலே கசப்பு ஏற்படும் பொழுது நாம் முறுமுறுக்க ஆரம்பிக்கின்றோம். மோசே இடத்துல சொல்றாங்க, நான் அங்கேயே நல்லா இருந்திருப்பேனே, நீ என்னை இங்கே கொண்டு வந்து கசப்பான ஒரு இடத்துல விட்டுட்டியே என்று சொல்லி அவர்களிடத்திலே முறையிடும் பொழுது மோசே ஆண்டவரிடத்திலே அதை அந்த பிரச்சனையை எடுத்து செல்லுகிறார். அப்பொழுது கடவுள் ஒரு மரத்தை காண்பிக்கின்றார். அந்த மரத்தை வெட்டி தண்ணீரோடு இணைக்கும் பொழுது மாரா மதுரமாய் மாறுகின்ற ஒரு சூழ்நிலை, ஒரு காட்சியை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிலுவை மரத்தை நம்முடைய கூட இணைக்கும் பொழுது மாறா மதுரமாய் மாறுகின்றதை பார்க்கின்றோம். அப்பொழுது ஆண்டவர் சில கட்டளைகளையும் நியமத்தையும் நியாயத்தையும் கொடுக்கின்றார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அ ரூலிங் அண்ட் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று பார்க்கின்றோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அவர் சொல்லுகிறது என்ன என்பதுதான் 26வது வசனம் நமக்கு காண்பிக்கின்றது. அது இந்த காலகட்டத்திற்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்கின்றது என்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த எகிப்து தேசத்திற்கு வந்திருக்கின்ற வியாதி ஒன்றும் நமக்கு வராமல் இருப்பதற்காக நமக்கு ஒரு பரிகாரி கர்த்தர் மாத்திரம்தான் நம்ம பரிகாரி. நான் என்னங்க பிரதர் செய்யணும்? நாலு காரியங்களை அவர் நமக்கு சொல்லுகிறார். அங்கே கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அத்தனையும் நாம கை கொள்ளுவேமே, ஆனால் வாதை நம் கூடாரத்தை அணுகாமல் காக்கின்ற தேவன் இயேசு என் பரிகாரி. இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் இயேசு என் பரிகாரி என்று சொல்லி பாடி இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.